ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. என் கையில் என்னதான்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கத்தாரில் நான் வந்து வேக்சின் போட்டேன், ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டேன். ஸோ ரெண்டாவது டோஸ்க்காக எப்போ விளையாடுனா 21 days வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஹாப்பியாக இருக்கு, இல்லைன்னா ஹாப்பின்னு சொல்றீங்க. இதை வச்சு நான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே போட்டிருக்கேன் ஊருக்கு போயிட்டு வரதை பற்றி. அது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சினா இந்த வீடியோவே நான் வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்க போகிறது மட்டும் நம்ம சேனல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறது முடி, நான் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணேங்கிறத ஒரு லைவாகவே கொடுத்துட்றேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே என் ஃபேமிலி இருந்தான்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹோட்டல் புக்கிங் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து கடைசி பண்ணியிருக்கா இல்லையா தர்ஷிகா, அவளுக்கு வந்து சின்ன பிரச்சனை, அது ரொம்ப அவளோட 4 or 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 4 இயர்ஸ் ஓல்டு அப்போ அவளுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அது HMCல காட்டும்போது அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தா நான் HMCயோட அந்த போர்ட்டல்லையே டவுன்லோட் பண்ணுறேன்னு இருந்துச்சு. என்னன்னா குரோனிக் டிசீஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அந்த டைமில். ஸோ அவளுக்கு நார்மல் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களா, அதுக்காக அந்த டைமில் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு வின்டர் அப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம் அந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் வரும் இல்லையா, அதை வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்னென்னா ஹோட்டல் புக்கிங் புக் பண்ணியிருந்தேன் இங்கே வரதுக்கு. ஸோ எது இருந்தாலும் இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த சர்டிஃபிகேட் வச்சு காட்டலாமேனு காட்டு, அதாவது நம்ம கேப்டன்கிட்ட போயிட்டு ஏர்போர்ட்டில் காட்ட சொன்னேன் என் ஒய்ஃபை. அவன் காட்டினோன்னே அந்த காட்டினோடனே அவன் என்ன ஹோட்டல் குவாரண்டைன் கேன்சல் பண்ணி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட 8000 ரியால் உங்களுக்கு சேவ் ஆச்சுன்னா ஹாப்பியாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த ஹாப்பி இருந்துச்சு. அதனால இப்போ திருப்பி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8000 ரியால் திருப்பி ரீஃபண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட நான் வந்துட்டு திருப்பி போய் ஊருக்கு கத்தார்லேருந்து இந்தியா போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது அவங்க மேலே மிஸ்டேக் சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய க்யூ இருக்குங்க. அந்த ரீஃபண்ட் கேன்சலேஷன் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் வந்து க்யூவில் பெண்டிங்கில் இருக்குது. அதனால அவங்க இருக்க ஸ்டாஃபும் வந்து லிமிட்டடுங்கிறனால பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா ஹோட்டல்கிட்ட போய் செக் பண்ணணும், அவங்க வந்துட்டாங்களா இல்லையாட்டு நிறைய ப்ராசஸ், ஓகே அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ வந்து வரது லேட் ஆகிடுச்சு, ஆனால் வந்துருச்சு, அவ்வளோதான் விஷயம். அதேமாரி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்கே என் ஃபேமிலி போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய பாஸ்போர்ட் பார்த்தேன். பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆரம்பிச்சு, அதாவது May 27th என்னோடய பசங்களோட பாஸ்போர்ட் முடிகிறமா இருந்துச்சு, ட்வின்ஸோட பாஸ்போர்ட். அதேமாரி RPM பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் அந்த மந்தோடையே வந்து எல்லாமே முடிகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் மே எண்டோட என்னோடய பாஸ்போர்ட் அண்ட் ரினியூவல், அதாவது எங்கள் ஃபேமிலியோட பாஸ்போர்ட் 4 பேரோடது வந்து முடிகிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ திருப்பி வரும்போது கூட ஹோட்டல் குவாரண்டைன் தேவையில்லை, மே மாதம் வந்து ஸ்கூலில் அங்கே லீவ் தனியாக இந்தியாவில். ஸோ இப்போ போனது வந்து ஒரு எமர்ஜென்சி இல்லை, ஒரு பிளான்டு ஒரு விஷயங்கிறத வெக்கேஷனுக்காக போயிருந்தோம். ஸோ திருப்பி வந்து ஹோட்டல் குவாரண்டைன் இல்லாமல் வந்துடலாம் அப்படின்னா பிளான் பண்ணி போனது, இதான் ஒரு விஷயம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு க்யூ இருக்குன்ட்டு. நான் அப்போ அப்பாயின்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னா மே மாதத்தோட கடைசியில் தான் எனக்கு வரமே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறது, பிப்ரவரியே போகணுங்கிறது, ஜனவரி எண்டுலேயே போகணுங்கிறதுக்காக அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம். ஸோ எப்படி இருந்தாலும் திருப்பி வரப்போகிறோம் தெரிஞ்சிச்சு, ஹோட்டல் குவாரண்டைன் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த டைமில் சொல்கிறேங்க. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்தியா போயிடுவோம், இந்தியாவில் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணிடுவோம், மே மாதத்துக்குள்ளே வர போகிறோம். அப்போ என்னன்னா இங்கே அந்த பழைய பாஸ்போர்ட்டும் கேரி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னா கத்தாரில் RP ரினியூவல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன சொல்கிறது, பாஸ்போர்ட் இந்தியாவில் வந்து ரொம்ப சீப் இல்லையா, ரெண்டு பேருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 300-600 ரியால் இருக்குன்னா அங்கே பர் பர்சனுக்கே வந்து 1000 ருபீஸ் தான் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன், ஃபினான்ஷியலாகவும் ஸோ சில விஷயங்களாகவும். ஏன்னா RP வந்து நீங்கள் RP கார்டை மட்டும் ரினியூவல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணும்போது மறுபடியும் கார்டை வந்து பாஸ்போர்ட் நம்பருக்கு அப்டேட் பண்ணணும், அதுக்கு ஒரு 100 ரியால் தேவையில்லாமல் போகும் 4 பேருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் இருந்தாலும் வேணாம், ஒட்டு மொத்தமாக பண்ணிடலாம், இந்தியாவில் போய் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து கேரி பண்ணும்போது பழைய பாஸ்போர்ட் புது பாஸ்போர்ட் கேரி பண்ணிட்டு மறுபடியும் RP வந்து மாற்றும்போது பாஸ்போர்ட் நம்பரே அப்டேட் பண்ணலாம். இதுதான் என்னோட பிளான் இருந்துச்சு. ஓகே, இதான் நம்ம தான் என்றைக்கு பிளான் பண்ணாலும் அது வந்து அதுமாரி நடக்காதுங்கிறது நமக்கு எல்லாரும் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி தான், இப்போ நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், கடவுள் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணுவார். ஸோ அதுமாரி ஏன் எதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸாக்டாக திரும்பி வர அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யாராவது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஹோட்டல் குவாரண்டைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மே மாதம் RP வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளே வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12000 ரியால் தேவைப்படும். ஏன்னா பர் பர்சனுக்கு வந்து அரௌண்ட் மினிமம் 3000 ரியால் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய ஹோட்டல் புக்கிங் வந்து வந்துட்டே இருக்கனால மே மாதம் கடைசி வரைக்கும் ரூல் வந்து அப்ளிகபிள்னு சொல்லிட்டாங்க இல்லையா. சரி, நம்ம ஹோட்டல் தான் புக் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்கவர் கத்தாரில் ஒரு ரூல் போட்டிருந்தாங்க, அதாவது வேக்சின் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னது ரெண்டாவது டோஸ் போட்டுட்டு ரெண்டாவது டோஸ்க்கு அப்புறம் 14 டேஸ்க்கு அப்புறம், ஓகே நல்லா நோட் பண்ணிங்க, 14 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி கத்தாரில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோட்டல் குவாரண்டைன் தேவையில்லை, டேரெக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கும். அது வந்து வேலிடிட்டி முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஃப்டர் அதாவது செகண்ட் டோஸ் போட்டு 14 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதுலேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் இந்த வேக்சின் வேலிட் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வரீங்க அப்படின்னா வராது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட எத்திராசிலேயே பார்த்தீங்கன்னா வேக்சின் அப்படின்னு ஒரு சீல் வந்து வருது. ஏன்னா கத்தாரில் வேக்சின் போட்டவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அது முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே இதில் இப்படி அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு வர போகிறேன் தானே கேட்குறீங்க, அதான் இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நான் வந்து வேக்சின் போட்டு இப்போ போட்டேன்னு வச்சிங்களேன். ஸோ இந்தியாவில் நம்ம எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா என்னோட ரெண்டாவது டோஸ் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 14 டேஸும் முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் எலெக்ஷன் ஓட்டு போட்டுட்டு திருப்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூல் போட்டிருக்காங்க, அதாவது பேரண்ட் வந்து வேக்சின் போட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ லெஸ் தென் 16 இயர்ஸ் ஓல்டுக்குள்ள பசங்களோட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோட்டல் குவாரண்டைன் தேவையில்லை அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இது ஒரு வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் வேக்சின் போட்டு என் பசங்களோட கேரி பண்ண கூப்பிட்டு வரேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இது தேவையில்லையா கரெக்டாக. ஆனால் எப்படியா இருந்தாலும் என்னோட ஒய்ஃப்க்கு ஹோட்டல் குவாரண்டைன் தான் கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. அது என்னங்கிறது அன்றைக்கி தான் தெரியும். ஆனால் இது ஒரு ஹாப்பி நியூஸ். ரெண்டு டிக்கெட்டை செப்பரேட்டாக புக் பண்ணிட்டு சப்போஸ் வந்து என்னோடய ஒய்ஃப் மட்டும் வரமே இருந்துச்சுன்னா ஐ மீன் ஹோட்டல் மட்டும் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 9000 ரூபாய் நான் சேவ் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் நல்ல ஐடியாவாக இருக்குன்னு தோணும்னு நினைக்கிறேன். வேறு வழி கிடையாது, ஒய்ஃப் வந்து ஹோட்டலில் போகணும். எப்படியும் வந்து கேப்டன்ட்ட வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், இந்த ஃபேமிலியோட வந்திருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அலோவ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் கேட்டு பார்ப்பேன். கல்லை விட்டு பார்ப்போம், கல்லோட கல் மட்டும் வருதா இல்லை கல் வந்து மாம்பழத்தை படிச்சுட்டு வருதாங்கிறது அன்னைக்கு தான் ஏர்போர்ட்டில் தான் தெரியும். ஓகே இது வந்து வேக்சின் வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகக்கூடாது தான். எஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகக்கூடாது தான். நான் ஃபஸ்ட் நாள் போனேன், அப்பாயின்மெண்ட் இல்லை, அப்பாயின்மெண்ட் தான் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் நான் எடுக்க போகிற அப்பாயின்மெண்ட் இல்லை. நான் கியூ எங்கே இருக்குது அப்படின்னா தான் கியூஎன்சிசில தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து ஒரு மறுபடியும் கலவிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் கியூஎன்சிசி போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னை அலோவ் பண்ணிட்டாங்க. யாருக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் கொடுக்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் கொடுப்பாங்க. ஏன் இது வந்து இது எப்படா நீ ட்ரை பண்ணால் கொடுப்பாங்கன்னு தானே கேட்குங்க. வேக்சின் கொடுக்குறாங்க, அந்த ஃபைசர் வேக்சின் தான் இங்கே கொடுக்குறாங்க. அந்த ஃபைசர் வேக்சின் வந்து -46 டிகிரியா 76 டிகிரி டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ட்ரேவை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதில் கம்பல்சரி அந்த ட்ரேவை கொடுத்துடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதான் உண்மை, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் ஓவர் க்ரௌடாக இருந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் கிட்டத்தட்ட சொல்கிறேங்க, ஃப்ராங்காக சொல்கிறேன், ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ஸ் அப்புறம் போனேன். ஆல்மோஸ்ட் 5:30 போயிட்டு அரௌண்ட் 9:30 வரைக்கும் எனக்கு வேக்சின் போடும்போது 9:30 ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய க்யூ இருக்குது. ஸோ உங்களுக்கு பொறுமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே அடுத்தது ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கு உங்களோட ஹெல்த் கார்டு இம்பார்ட்டன்ட், ஹெல்த் கார்டு ரினியூவல் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பி கார்டு. ஸோ ஆர்பி கார்டு பை டிஃபால்ட்டாக இருக்கணும், எத்திராஸ் ஆப் இருக்கணும், ஹெல்த் கார்டு வந்து ரினியூவல் பண்ணிருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. இது என்ன மார்க்கெட் இந்த மார்க்கெட் சப்ஜெக்டிவ் அப்ளிகபிள் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுவும் எல்லாமே அப்ளிகபிள் தான். இது எல்லாமே நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட ட்ரையில் வந்த ஒரு விஷயத்த நான் அதாவது உங்களுக்கு என்னோட நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தான் சொல்கிறேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே மறுபடியும் வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷமதி மகிழ்ந்திரு.